Hi students, இப்ப நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர்வாதுல பேப்பர் 2 ல வரக்கூடிய எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது 18th one. சோ இது ஹிந்தி சாகித்யக்கு சங்க்ஷிப்த இதிஹாஸ் அப்படிங்கற டாபிக்ல வரக்கூடிய அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். हिंदी एकांकी साहित्य के उद्भव और विकास पर प्रकाश डालिए. அதாவது ஹிந்தி ஏகாங்கினாலே நாடகத்து அதாவது நாடகமா நடிக்கக்கூடிய ஒரு கதை, அதுதான் ஏகாங்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்தி நாடக இலக்கியம் அப்படின்னு சொல்றது. ஹிந்தி நாடக இலக்கிய இலக்கியத்தினுடைய ஆரிஜின், உத்பவ் அப்படின்னா ஆரிஜின். ஸோ அது எப்போ வந்து தோன்றியது, அவர் விகாஸ்னா அதனுடைய டெவலப்மெண்ட், பர் பிரகாஷ் டாலியே. ஸோ அதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. हिंदी में एकांकी नाटक का विकास प्रथम विश्व युद्ध के बाद हुआ. அதாவது ஹிந்தியில அந்த ஏகாங்கி நாடக், அதாவது அந்த கதையாக நடிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நடிக்கக்கூடிய அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த நாடகத்தினுடைய வளர்ச்சி எப்போ எப்போ நடந்தது அப்படின்னா, பிரதம் விஸ்வ யுத்த, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம்தான் இந்த இந்தியோட வளர்ச்சி அதிகமாச்சு. उस समय हमारे भारत में राजनीतिक संघर्ष तीव्र होने लगा. सो அந்த டைம்ல, उस समयனா தட் டைம், हमारे भारत में நம்மளுடைய இந்தியால ராஜநீதிக் சங்கர்ஷ், அதாவது பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த அரசியல் சண்டைகள், அரசியல் மோதல் ரொம்ப தீவிரமா இருந்தது, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. தீவிர ஹோனே லகனா ரொம்ப தீவிரமா அந்த மோதல் இருந்துட்டு இருந்தது, அரசியல்வாதிகளுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்துட்டு இருந்தது. சமாஜமே அநேக பரிவர்த்தன் ஹோனே லகேதே. ஸோ இதனால என்னாச்சு, சொசைட்டிலையும் இந்த சமுதாயத்திலையும் பலவிதமான சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதுதான் பரிவர்த்தன் அப்படின்னா சேஞ்சஸ், அநேகனா மெனி. ஸோ மெனி சேஞ்சஸ் வந்து அந்த இந்தியால இருந்தது, இந்த சமுதாயத்துல வந்து இருந்தது. ஹிந்தி ஏகாங்கிகா விகாஸ் சங்ஸ்கிருத் நாடகோங்ஸே ந ஹோகர் பாஷாத்திய நாட்டிய சாகித்யக்கே ஆதார் பர் ஹுவாஹை. அதாவது அந்த ஹிந்தி ஏகாங்கினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது அந்த சமஸ்கிருத நாடகங்கள் மூலமா இல்லாம, அதனுடைய வளர்ச்சின்றது அந்த சமஸ்கிருத நாடகங்கள் மூலமா இல்லாம, பாஷாத்திய நாட்டிய அதாவது வெஸ்டர்ன், அது வெஸ்டர்ன் நாட இருக்கு இல்லையா, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருடைய அந்த இலக்கியத்தின் சாகித்யக்கே ஆதார் பர் ஹுவாதா, அதாவது அந்த வெஸ்டர்ன் டிராமான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனுடைய இலக்கியத்தினுடைய இலக்கியத்துல இருந்துதான் நமக்கு இந்த ஏகாங்கியினுடைய வளர்ச்சியே இருந்தது. அதாவது இந்தியன் படி இல்லாம, சமஸ்கிருத படி இல்லாம, நம்மளுடைய கல்ச்சர் படி இல்லாம, வெஸ்டர்ன் அவங்க மூலமா தான் அந்த ஹிந்தியில ஏகாங்கியினுடைய வளர்ச்சி இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. இஸ் தரக்ஸே ஏகாங்கி அங்கிரேசி சாகித்யக்கு தேன்ஹை. ஸோ அதனாலதான் இஸ் தரக்ஸின, இதை வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஏகாங்கின்றது ஆங்கிலேயர், ஆங்கில இலக்கியத்தினுடைய ஒரு வரப்பிரசாதம், வரம் அப்படின்றாங்க சொல்றாங்க. அதாவது அங்கிரேசி சாகித்யக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய ஒரு கிஃப்ட். இஸ்லியே ஆரம்பமே ஹி ஏகாங்கிக்கு ரச்சனா ரங் மஞ்சுக்கு அவக்ஷக்தாவோங்கோ தியான்மேம் ரக்குகர் கி கயிஹே. ஸோ அதனாலதான் ஆரம்பமேம் ஹி, ஸ்டார்டிங்ல இருந்தே ஏகாங்கிக்கு ரச்சனா, அந்த ஏகாங்கியினுடைய படைப்புகள் எல்லாமே வந்து ரங் மஞ்சு, ரங் மஞ்சுன்னா ஸ்டேஜ் டிராமா வந்து ஸ்டேஜ்ல நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய அதை வந்து மைண்ட்ல வச்சு, அதாவது எந்த ஒரு ஏகாங்கி நம்ம கிரியேட் பண்ணாலுமே அது நாடக மேடையில நடிக்கக்கூடிய அவசியத்தையாவும், அந்த அவசியத்தை அது நாடக மேடையில நடிக்கப்படணும், எந்த ஒரு ஏகாங்கியா இருந்தாலும் நாடக மேடையில நடிக்கப்படணும்ன்றத உன்னோட அவசியத்தை தியான்மியம் இருக்குக்கார் மனசுல வச்சுதான் ஏகாங்கியை எழுதுனாங்க. அதுதான் கீ கைதி, ஏகாங்கிய ரைட் பண்ணாங்க. ஏகாங்கி ஏகி அங்க மேம் சமாப்து ஹோனே வாழி சோட்டாசா நாட்டகை. அதாவது ஏகாங்கின்றது ஏகி அங்க மேம் ஒரே பார்ட்ல சமாப்து ஹோனே வாழா கம்ப்ளீட் ஆகக்கூடிய சோட்டாசா நாட்டக், ஒரு சின்ன நாடகமா தான் இருக்கும். அதாவது ஒரே பகுதியிலேயே அதனுடைய கருத்தை வந்து முடிச்சிருவாங்க, என்ன சொல்ல வராங்களோ அந்த கான்செப்ட ஒரு சின்ன பாட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. யஹு ஜீவன் கி கிசி ஏகி கட்னா கா சோச்கதா பூர்ண டங்கு சே சித்திரன் கர்த்தா ஹே. ஸோ இது வந்து ஜீவன் கி கிசி ஏகி கட்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை சோச்கதா நமக்கு நினைவுபடுத்தி
பூர்ண டங்குசே அதை ஒரு முழுமையான முறையில சித்திரன் கருத்தாக நம் கண் முன்னாடி கொண்டு வராங்க நாடகத்துல. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அத கிசி எஹி கட்னாக்கோ அதுல இருந்து ஒரு இன்சிடென்ட்ஸை எடுத்து நமக்கு அதை பத்தியான நினைவுகளை முழுமையான முறையில வந்து நமக்கு வெளிப்படுத்துவாங்க நாடகத்துல. ஏகாங்கி மேம் கம் பாத்திர ஹோத்தேஹே, அது மட்டும் இல்லாம இந்த ஏகாங்கியில இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப லெஸ் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இதுல வரமாட்டாங்க. அதுதான் கம் பாத்திரனா லெஸ் கேரக்டர்ஸ். இதிஹாசிக் பௌராணிக் சாமாஜிக் கிசிபி விஷயப்பர் ஏகாங்கி லிக்காஜா சக்தாஹே. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகாங்கியோட கான்செப்ட் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதிஹாசிக் அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ல இருக்கும், பௌராணிக் ஏன்ஷியன் பீரியட்ல என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்ததோ அது இருக்கும், சாமாஜிக் இந்த சொசைட்டில என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குதோ. ஸோ இது மூணுத்துல கிசிபி விஷயப்பர் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கான்செப்டை வச்சு ஏகாங்கி லிகாஜா சக்தாக ஏகாங்கி எழுதப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாங்கி மேம் நாட்கீய பாத்திரம் கட்னாவும் சம்வாதம் ஆதிகா சமன்வய அவசியப் ஹை. அதாவது ஏகாங்கியில நாட்கீய பாத்திரம், நாட்கீய பாத்திரம் அப்படின்னா அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ், கட்னாவோங்னா அதனுடைய இன்சிடென்ட்ஸ், சம்வாதம் அப்படின்னா அந்த உரையாடல் கான்வர்சேஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஆதிக்கா சமன்வய இது எல்லாமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ், அவசியக் ஹை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இது மூணுத்துக்குமே கொடுத்துதான் ஒரு ஏகாங்கியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆரம்ப காலின் ஏகாங்கி நாட்டக்காரோங் மெயின் புவனேஸ்வர் அவர் டாக்டர் ராம்குமார் வர்மா ஆத்தேஹை. அதாவது ஸ்டார்டிங் பீரியட்ல, அதாவது ஆரம்ப காலிங் காலின் அப்படின்னா ஸ்டார்டிங் பீரியட்ல அந்த ஏகாங்கி நாட்டக்காரவங்க, அந்த ஏகாங்கி நாடக ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா ட்ரமாட்டிஸ்ட், ஸோ அவங்கள புவனேஸ்வர் அவர் டாக்டர் ராம்குமார் வர்மா, இந்த புவனேஸ்வரும் டாக்டர் ராம்குமார் வர்மாவும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அந்த ஏகாங்கி கிரியேட் பண்றதுல. பிருத்திவிராஜ்கி ஆங்கிங் சாரு மித்ரா ரஜத் ரஷ்மி ருத்துராஜ் கௌமுதி மகோத்சவ் ஆதி டாக்டர் ராம்குமார்க்கு ஏகாங்கி ஹை. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேர், இது எல்லாமே நாடகத்தினுடைய பெயர்கள் தான். ஸோ அதாவது டிராமாஸோட நேம். ஸோ இது எல்லாமே யாருடையது ஆதி, இது எல்லாமே டாக்டர் ராம்குமார்க்கே ஏகாங்கி, டாக்டர் ராம்குமாரனுடைய ஏகாங்கி. ஏ இதிஹாசிக் ஏகாங்கி ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல், ஸோ ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணியான ஒரு நாடகங்கள், அதுதான் இதிஹாசிக் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல், ஹிஸ்டரி பேஸ்டு. காரவாங் தாம்பேக்கி கீதே ஸ்ட்ரைக் அவுர் ஊசர் ஆதி புவனேஸ்வர் கே சாமாஜிக் ஏகாங்கி ஹை. ஸோ புவனேஸ்வர்ன்றவர் என்னன்னா இந்த சொசைட்டி சமுதாய சமுதாயத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ஏகாங்கியா எழுதுறவர். இது எல்லாமே இந்த நாடகத்தினுடைய பெயர்கள். லக்ஷ்மி நாராயண் மிஸ்ரபி சஃபல் ஏகாங்கி கார்த்தே. ஸோ இதுல இந்த லக்ஷ்மி நாராயணன் மிஸ்ரன்றவரும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஏகாங்கி கார் அப்படின்னு சொல்றாங்க. அசோகவன் ஏக் தின் காவேரி மேம் கமல் ஸ்வர்க மேம் விஸ்வ ஆதி அநேக ஏகாங்கி ஹை. ஸோ இது இல்லாம இதுவுமே வந்து ஒரு நிறைய ஏகாங்கி தான், இது எல்லாமே நாடகங்கள் தான், இது எல்லாமே நாடகத்தினுடைய பெயர்கள். நெக்ஸ்ட் உபேந்திரநாத் அஷ்கு உதயசங்கர் பட்ட ஜெகதீஷ் சந்திர மாத்தூர் விஷ்ணு பிரபாகர் பி பிரமுக ஏகாங்கிக்கார் ஹை. ஸோ இதுல இவங்க மட்டும் இல்லாம இவங்களுமே இது எல்லாமே அந்த டிராமாட்டிஸ்டோட பெயர், அதுதான் உபேந்திரநாத் அஷ்க் இவங்க எல்லாருமே பிரமுக ஏகாங்கிக்கார், அதாவது மெயின் இம்பார்ட்டன்ட் ஏகாங்கிக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இன்கே பிரமுக ஏகாங்கி ஹை. ஸோ இதுல இப்ப இவங்க சொல்லியிருக்காங்களே இவங்களுடைய முக்கிய ஏகாங்கி என்னென்ன அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல அஷ்க் ஸோ இப்போ ஒரு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்களே இவங்க ஒரு ஒருத்தரும் என்னென்ன ஏகாங்கி எழுதியிருக்காங்கன்றது அந்த ஏகாங்கியோட நேம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அஷ்க் இவரோட ஏகாங்கி என்ன அப்படின்னா பாபி லக்ஷ்மி கா ஸ்வாகத் ஸ்வர்க்கி ஜலக். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எனி டூ எழுதினாலே போதும். ஸோ இவங்களோடது ஏதாவது ஒரு டூ எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லா எழுதணும்ன்ட்டு வந்து நெசசிட்டி இல்லை. உதய சங்கர் அவருடையது என்னன்னா ஏக் ஹி கபர் மேம் தஸ் ஹசார் கிரதி திவாரேன். ஜெகதீஷ் சந்திரது போரிகா தாரா ரீடு கி ஹட்டி கலிங்கு விஜய், இது எல்லாமே இவருடைய ஏகாங்கி.
நெக்ஸ்ட் விஷ்ணு பிரபாகர். சோ இவரோடது என்ன? பந்தன் முக்தி பிரதிஷோத். இது ரெண்டுமே விஷ்ணு பிரபாகருடைய ஏகாங்கி. ஏ சப் ஹிந்தி சாகித்யக்கு அமூல்ய நிதிஹை. இது எல்லாமே இந்தி இலக்கியத்தினுடைய ஒரு வேல்யூபிள் வேல்யூபிள் மணி அப்படின்னு சொல்ற மாதிரி. நிதி அப்படின்னா ஃபினான்சியல் காசை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு நிதி அப்படின்னு சொல்றாங்க. நிதினா மணியை குறிக்கிறது. அதாவது இது இந்தி இலக்கியத்துக்கு கிடைத்த பொக்கிஷம், ஒரு வேல்யூபிள் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஏகாங்கிய பத்தியான ஒரு தோற்றம் மற்றும் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது.